Hello viewers இந்தியாவிலேயே மிக புகழ்பெற்ற ஒரு பின்னணி பாடகர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இவருக்கு கொரோனா தாக்கம் ஏற்பட்ட உடனே மருத்துவமனையில் போய் அனுமதி ஆயிட்டார் இவருக்கு மருத்துவர்கள் ஆரம்பத்தில் லேசான கொரோனா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க லேசான கொரோனான்றதுனால பெருசாக இவருக்கு எந்த சிகிச்சையுமே கொடுக்கப்படலை மருத்துவமனையில் சேர்ந்த புதுசிலேயே என்னோட உடல்நலம் நல்லா இருக்கு இது குறித்து யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு எஸ்பிபி அவர்கள் தெரிவிச்சிருந்தார் எஸ்பிபி அவர்களே தன்னோட உடல்நலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு இனிமேல் நமக்கு கவலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க ஆனா திடீர்னு வெள்ளிக்கிழமை அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு இதை மருத்துவர்கள் அதிர்ச்சியில் உறஞ்சு போயிருக்காங்க கொண்டு போய் தீவிரமான சிகிச்சையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவரோட மூச்சு திணறலை கட்டுப்படுத்தினாங்க அவருக்கு நுரையீரல் செயலிருந்திருக்கதா தெரிஞ்ச உடனே எக்மோ கருவி மூலமா சிகிச்சை கொடுத்தாங்க பிளாஸ்மா சிகிச்சையும் கொடுத்து அவரோட உடல்நிலையை மருத்துவர்கள் சீரமாத்தினாங்க எஸ்பிபியோட மகன் சரண் கிட்ட மருத்துவர்கள் அவ்வப்போது அவரோட உடல்நிலை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எஸ்பி சரண் அவர்களும் சோசியல் மீடியா மூலமா மக்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு கடந்த திங்கட்கிழமை அவர் என்ன சொல்லியிருந்தார்னா தன்னோட தந்தை எஸ்பிபியோட உடல்நிலை சீராக இருக்குன்னு தான் தெரிவிச்சிருந்தாரு ஆனா அவர் சொன்ன அடுத்த நாளே உடல்நிலை ரொம்பவே மோசமா மாறி இருக்கு எஸ்பிபி அவர்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கிறதுனால அவரை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில எஸ்பி சரண் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவரோட உடல்நிலை குறித்து தெரிவிச்சுட்டே வந்துட்டு இருந்தார் அவரோட உடல்நிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டு இப்போ கவலைக்கிடமாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நிறைய சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லா பேருமே ஈடுபட்டாங்க கண்டிப்பாக பிரார்த்தனை எஸ்பிபி அவர்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்பினாங்க இப்போது அந்த நம்பிக்கை வீண் போகலை அப்படின் சொல்ல முடியும் எல்லா நபர்களும் பாரதி ராஜா சொன்னதுக்கப்புறமா சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லா பேரும் சேர்ந்து ஆறு மணியை போல கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க எஸ்பிபி அவர்களோட புகைப்படத்தை வச்சும் அவருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றும் அவரோட பாடல்களை பாடியும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பிரார்த்தனை இப்போ பழிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும் என்னன்னு பார்த்தா இப்போது கடந்த இரண்டு நாட்களாக எஸ்பிபியோட உடல்நிலை ரொம்பவே சீராக இருக்கதா மருத்துவர்கள் எஸ்பி சரண் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க சரண் அவர்களும் இப்போ ரசிகர்கள் கிட்ட சோசியல் மீடியா பேஜ் மூலமா தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன தெரிவிச்சிருக்காருனா பிரார்த்தனை பண்ண எல்லா மக்களுக்கும் சினிமா பிரபலக்கும் நன்றி நீங்க பிரார்த்தனை பண்ணது என்னோட தந்தையை இப்போ காப்பாத்திருக்கு எல்லாமே உங்களோட பிரார்த்தனை தான் காரணம் மருத்துவர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என்னோட தந்தை உடல்நிலை ரொம்பவே சீரா இருக்குன்னு மருத்துவர்கள் அவர்கள் எங்கிட்ட தெரிவிச்சாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா எங்களோட ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதே மாதிரி இந்த சந்தோஷத்தை உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்டேன் என்னோட தந்தை இப்போ ரொம்பவே சீரா இருக்காரு எல்லாமே உங்களோட பிரார்த்தனை தான் காரணம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட எல்லா பேருக்குமே நன்றி காட் இஸ் கிரேட் அப்படின்னு எஸ் பி சரண் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கேன் எஸ்பிபி அவர்கள் நல்லபடியா குணமடைஞ்சு வந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு ரசிகர்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லா சினிமா பிரபலங்களும் எஸ்பிபி அவர்கள் வாழ்த்துக்களையும் அவருக்கு சிகிச்சை பார்த்த மருத்துவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்